உல்லங்கிய சிந்தோஸ் சலிலம் சலீலம் யஷோகவன்ஹிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாகலங்காம் நமாமிதம் பிராஞ்சலி ராஞ்சனேயம் சுக்ரீவனுடைய படையிலே எத்தனையோ குரங்குகள் பலமுடையவர்களாக இருந்தார்கள் அதில் தெந்திசையை நோக்கி பல குரங்குகளை சுக்ரீவன் அனுப்பி வைத்தார் ஜாம்பவான் அங்கதன் மைந்தன் த்விதன் ஹனுமான் என்கிற பல குரங்குகள் தெற்கு கடற்கரையை வந்து அடைந்தார்கள் அங்கிருந்து பெரிய கடலை தாண்ட வேண்டும் லங்கையில் தான் சீதை இருக்கிறாள்னு தெரிந்தது அப்போது ஒவ்வொரு குரங்காக தன்னுடைய சக்தி எவ்வளவுன்னு சொல்ல தொடங்கினவாம் என்னால் பத்து யோஜனை தாண்ட முடியும்னு ஒரு குரங்கு சொல்லித்து என்னால் ஐம்பது யோஜனை தாண்ட முடியும்னு ஒரு குரங்கு சொல்லித்து அங்கதன் கூறினார் என்னால் நூறு யோஜனை அகலமான கடலையும் தாண்டிவிட முடியும் ஆனால் திரும்ப வருவதற்கு பலம் என்னால் இருக்குமானு சொல்ல முடியாது அப்ப சீதையை கண்டுவிடுவேன் ஆனா அதை திரும்ப வந்து சொல்லுவதற்கு என்னால் முடியாதுன்னு அங்கதன் கூறினாராம் இவர்கள் அனைவராலும் முடியாத ஒரு காரியத்தைத்தான் ஹனுமான் அவலீலையாக செய்தார் தான் மறந்திருந்த தன்னுடைய பெருமைகளையெல்லாம் ஜாம்பவான் தான் நினைவூட்டினார் சின்ன வயசுல எவ்வளவு பராக்கிரமசாலியாக ஹனுமான் இருந்தார் சூரியனையே ஒரு பழம்னு நினைத்துக் கொண்டு அதை உண்பதற்காக தாவி போய் பிடித்தார் பிரம்மா இந்திரன் சிவபெருமான் அனைவரும் பல வரங்களை இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் இது அனைத்தையும் தெரிந்து கொண்டு ராமனை அண்டை கொண்ட பலம் தனக்கு இயற்கையாக இருந்த பலம் அந்த பலத்தோடு தானே கடலை தாண்டினார் இப்போது அந்த கடலை மறுபடியும் தாண்டி அக்கறைக்கு அடைய வேண்டும் இல்லையோ லங்கை என்பது கடலுக்கு தென்புறம் தென்புறத்திலிருந்து தொடங்கி வடக்கு எல்லையில் கடலினுடைய வடக்கு எல்லைதானே ராமேஸ்வரம் திருப்புல்லாணி என்பது பாரத தேசம் அதை வந்து அடைய வேண்டும் என்பதற்காக ஹனுமான் புறப்பட்டார் ஒரு உயர்ந்த மலைக்கு மேலே ஏறினார் லங்காபுரியிலே அந்த மலையிலிருந்து தாவி மேகங்களுக்குள்ளே தானும் புகுந்தாராம் அவர் வந்த அழகு வந்து எப்படி மற்ற வானரங்களோடு சேர்ந்தார் கடற்கரையில் என்பதைத்தான் சுந்தரகாண்டத்தினுடைய ஐம்பத்தி ஏழாவது சர்க்கத்திலே வால்மீகி விவரிக்கிறார் ஆப்ளுத்தியச்ச மகாவேகா பக்ஷவானிவ பர்வத்தா ஹனுமான் அபரிசிராந்தா புப்ளுவே ககனார்ணவம் கிரசமான இவாகாசம் தாராதிப இவோல்லிஹன்னு அவர் புறப்பட்ட வேகத்துக்கு மகாவேகா பக்ஷவானிவ பர்வத்தா ஒரு பெரிய மலை எனமோ சரகுகள் முளைச்சி பறைக்கிறாப்ல இருக்கான் அவ்வளவு பெரிய உருவத்தை ஹனுமான் எடுத்துக்கொண்டார் அவர் வேகமாக செல்லும் போது சுத்தி இருந்த மேகங்கள் ஆகாசமே என்னமோ அவர் இழுத்துண்டு போகிற மாதிரி இருந்துதான் அந்த மேகக்கூட்டத்திலிருந்து வெளியே வந்து சில சமயம் காட்சி அளிப்பார் அப்ப பிரகாசம் அப்பிரகாசம் தோற்றம் அளிப்பது தோற்றம் அழிக்காததுன்னு மாத்தி மாறி சந்திரன் தெரிவாரோ இல்லையோ அதை போல ஹனுமான் ஒரு சந்திரனை போலவே இருந்தாராம் பிரவிஷன் அப்ர ஜாலானி நிஷ்கிரமன் புனப்புனகா பிரகாஷ்ட சந்திரமா இவ திருஷ்யதே எப்படி சந்திரன் மேகக்கூட்டங்களுக்குள்ளே புகுந்தும் வெளியே வந்தும் காட்சி கொடுப்பாரோ அதை போல் ஹனுமான் இருந்தார் மற்றொரு எடுத்துக்காட்டு ஒரு அம்பு எப்படி நானிலிருந்து அம்பு வெளியிடப்பட்டால் வேகமாக இலக்கை நோக்கி போகுமோ அம்பை இங்கிருந்து அனுப்பினோன்னு வச்சுங்களேன் அது என்ன நாலு இடத்துல போய் நின்று மண்டகப்படி எல்லாம் கண்டருளி ரெண்டு பேர்கிட்ட வழியில பேசிவிட்டா போய் இலக்கை அடைய போகிறது இங்கு நானிலிருந்து புறப்பட்டால் அடுத்த கஷணம் எங்க இலக்கம் அதைத்தானே சென்று அடையும் அதை போல் நேர் கோட்டிலே ஹனுமானும் ஜியாமுக்த நாராஜஹான்னு தெரிவிக்கிறார் நாராஜம்னா அம்பு அப்ப வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போலே ஹனுமான் சென்றார் அவர் சென்ற வேகத்துக்கு சிறிது நேரத்திலேயே அக்கறையை அடைய தொடங்கி விட்டார் மகேந்திரகிரி என்று ஒரு பெரிய பர்வதம் அங்கிருந்துதானே ஹனுமான் தாவி இருந்தார் அந்த மகேந்திரகிரி மறுபடியும் கண்வட்டத்துக்குள்ளே வந்தது வந்த உடனே ஹனுமான் பெருசா சத்தம்போட தொடங்கினாராம் வால்மீகி தெரிவிக்கிறார் சிஞ்சிதாரா சம்பிராப்தோக்கிய மகாகிரிம் மகேந்திரம் மேக மேகசங்காசம் நநாதச மகாகபி ச பூரயாமாச கபிஹி திசோ தச சமந்ததா அழகாக கூறுகிற தள்ளி தொலைவில் இருந்து கொண்டு மகேந்திரங்கிற பர்வத்தத்தை கண்டாரு இல்லையோ கண்டவுடனே கரை வந்து விட்டதுன்னு ஹனுமானுக்கு தெரிந்து விட்டது அதனால் என்ன இவர் கரைக்கு போகிறோமா நாம் இப்போ ஒரு படகுல போகிறோம்னால் ரொம்ப நாள் பிரயாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கரை தெரிஞ்சதுன்னா நாம் சந்தோஷப்படுவோம் போய் அடைய போகிறோமானே சந்தேகமாக இருந்தது உயிரோடு சென்று அடைவோமா இல்லையானே தெரியவில்லை இப்போது கரையை கண்டு விட்டோம்னு நாம் சந்தோஷப்படலாம் ஹனுமானுக்கு கரையை கண்டதும் என்ன சந்தோஷம் அவருக்கு என்ன சந்தேகமாக இருந்தது போய் சேருவோமா சேரமாட்டோமான்னு சந்தேகமா ஒன்றும் கிடையாதே எதற்காக சத்தம் விட்டார் பெரிய சத்தம் பத்து திசைகளிலும் தன்னுடைய சத்தம் நிரம்பும்படிக்கு ஹனுமான் ஒலி எழுப்பினாராம் எதற்கு ஒலி எழுப்பினார்னால் இதை ஆண்டாள் திருப்பாவையிலே விவரிக்கிறார் நேரடியாக இந்த சந்தர்ப்பம் கிடையாது ஆனால் வேறொரு சந்தர்ப்பத்தில் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி என்று நாலாவது பாசுரம் திருப்பாவையில் பர்ஜன்யதேவன் மழைக்கடவுள் மழைக்கடவுளை பார்த்து ஆண்டாள் கட்டளை இடுகிறாள் நீ மேகங்கள் வந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஜலம் அனைத்தையும் பருகிவிட வேண்டும் முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி மேகமாக நீ மாறும்போது சத்தமிட வேண்டும் பெரிய சத்தத்தோடு நீ வானத்திலே ஏற வேண்டும் ஆர்த்தல்னு சொன்னால் சத்தம் அர்த்தம் ஆர்த்து ஏறின்னு ஆண்டாள் கூறுகிறாள் எதற்கு சத்தமிட வேண்டும் மேகம் பொழியணும் மழை வரணும் மழை வந்தால் வாழப் வாழப்போகிறது சத்தம் ஏன் போட வேண்டும்னு கேள்வி வருமோ இல்லையோ எதற்கென்றால் மழை பெய்யுமா பெய்யுமானு காத்து கொண்டு எத்தனை மக்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு கர்ஜனை மேகம் மேகமிட்டுதென்னால் அதில் ஒரு ஆனந்தம் வருதோ இல்லையோ மழை பெய்வது என்பது பாதி ஆனந்தம் மழை பெய்வதற்கு முன்னால் கர்ஜித்து கொண்டு மேகம் கூட்டமாக சேருகிறது அதை பார்ப்பது எவ்வளவு ஒரு ஆனந்தம் கொடுக்கும் இத்தன்னாளா இருந்த துர்பிக்ஷம் எல்லாம் நீங்க போகிறது நாம் பட்ட துன்பத்துக்கெல்லாம் நமக்கு பலன் கிடைக்கப் போகிறதுன்னு ஒரு ஆனந்தம் வருகிறது அதே போல அந்த கரையிலே எத் அத்தன ஹனுமானை போல ஹனுமான் ஒருவர் தானே இங்கு புறப்பட்டு வந்தார் மத்துமுண்டான் அங்கதன் ஜாம்பவான் குரங்குகள் அனைவரும் ஒரு பல்லிலே தீர்த்தம் கூட படாமல் ஒண்ணுமே உண்ணாமல் உபவாச கோலத்திலே ஹனுமான் வருவதற்காக காத்திருக்கிறார்களோ இல்லையோ ஒரு மணி நேரம் தள்ள தள்ள அவர்களுக்கு மனசு எவ்வளவு பிழிந்து இருக்கும் ஹனுமான் வருவாரா போய் சேர்ந்தாரான்னு தெரியாது அங்க சீதையை கண்டாரான்னு தெரியாது பிடிபட்டு விட்டாரான்னு தெரியாது திரும்ப வருவாரான்னு தெரியாது எதுவுமே தெரியாமல் ராமனையும் சீதையும் நினைத்துக்கொண்டு கரையில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இவர் சத்தமே போடாமல் மகேந்திரகிரியில் போய் இறங்கி அப்புறம் அவளை போய் சந்தித்து சீதையை பார்த்து விட்டேன் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னால் அவரை பார்த்ததிலிருந்து ஆகாசத்தில் பெருசா ஹனுமான் வரைச்சே இவர்கள் பார்த்து விட போகிறார்கள் அவர் பார்க்கும்போது சத்தமே போடாமல் மெதுவா வந்து இறங்கி இவர்களிடத்தில் நிதானமா பேசினால் இருக்கிற ஒரு நிமிஷத்துக்கு அந்த குரங்குகள் மனசு என்ன பாடுபடும் இவர் இல்லையா தெரியலையே ஒருவேளை இவ்வளவு சத்தம் போடாம வரதை பார்த்தா தோத்து விட்டாரோ சீதையை காணவில்லையோன்னு பதட்டம் அடைவார்களோ இல்லையோ அந்த பதட்டத்தை ஹனுமானால பொறுக்க முடியாதா தன்னை பார்த்த உடனேவே ஏன் ஹனுமானை கண்ணால் காண்பதற்கு முன்னமே கர்ஜனை கேட்டு காரியத்தில் ஜெயித்து விட்டார்னு குரங்குகள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக வரும்போதே மகேந்திரகிரி தன்னுடைய கண்ணில் பட்ட உடனேவே பெரிய சத்தமிட்டார் மகேந்திரம் சங்காசம் நனாதச மகாகபிஹி ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சொல்லும் போது பூங்கோல் திருமுகத்து மடுதூதிய சங்கொலியும் சார்கவின் நாணொலியும் என்று தெரிவிக்கிறாள் ரெண்டு இடங்கள் ஒன்று ருக்மிணி தேவியை நான் திருக்கல்யாணம் செய்து கொள்ள வருவதற்காக கண்ணன் வந்தாரே அப்போது சற்று தொலைவில் இருக்கும்போது தன்னுடைய பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கத்தை ஊதினாராம் எதற்காக நாள் ரெண்டு விஷயம் ஒண்ணு இந்த பெண்ணை தூக்கிட்டு போனது யாருன்னு சந்தேகம் வரக்கூடாது இல்லையோ கண்ணன் தான் தூக்கி போனான்னு சிசுபாலனுக்கும் ராஜாவுக்கும் அறிவிக்க வேண்டும் அதற்காக ஊதினார் மற்றொன்று இவர் வருவாரா இல்லையான்னு தெரியாம ருக்மிணி மனசு தவிக்குமோ இல்லையோ அவளுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக ஊதினார் அதே போல லங்கையை அடைந்தவுடனே ராமன் தன்னுடைய வில்லினுடைய நாணிலிருந்து ஒரு ஒலியை ஏற்படுத்தினாராம் அந்த ஒலி கேட்டுத்தான் சீத்தை உயிரையே தரித்தான் அப்ப பகவானுடைய பாஞ்சஜன்யத்தின் ஒலி என்ன ஷார்கத்தின் ஒலியை என்ன காட்டப் போகிறது என்னை ரக்ஷிப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறார் நம்பிக்கை கொடுக்கிறதோ இல்லையோ அதை போல் ஹனுமான் வேகத்தோடு பெரிய சத்தமிட்டு கொண்டு மகேந்திரகிரியை வந்து அடைந்தார் அதை பார்த்த உடனே குரங்குகளுக்கு பெரிய ஆனந்தம் హనుమాన్ నాత్ర సంశయ ప్రహృష్టా సమపద్యంత శిఖరా శిఖరాని ఉపాయనాని చాదాయ మూలాని చ ఫిని చురంగులకు ఆనందం குதிக்க தொடங்கின குதிப்பதுன்னா சாதாரணமாக குதிக்கிறது இல்லை ஒரு மலையினுடைய முகடிலிருந்து இன்னொரு மலையினுடைய முகடுக்கு தாவுமா அப்பேற்பட்ட பலசாலியோ இல்லையோ கடலை தாண்ட முடியாதே தவிர நிறைய பலம் பொருந்திய குரங்குகள் திடீர்னு நாலு குரங்கு அங்கிருந்த மரத்தை எல்லாம் இப்போ பறிச்சு கையில் தூக்கி பிடிச்சிட்டுதான் நாலு குரங்கு பழத்தை எல்லாம் பறித்த ஹனுமான் வந்தவுடனே ரொம்ப பசியோடு வருவார் அவருக்கு சமர்ப்பிக்கணும் உபாயனானிச்ச ஆதாய மூலானிச்ச பலானிச்ச பழங்கள் என்ன கிழங்குகள் என்ன மூலங்கள் என்ன அவற்றையெல்லாம் பறித்து கொண்டு நாலு பேர் தயாராக நின்றார்கள் அவர் வருவதை பார்த்து மலைக்கு மலை தாவிக்கொண்டு சில குரங்குகள் இருந்தார்கள் ஹனுமானும் வந்தார் மறுபடியும் சிறிய திருமேனை எடுத்துக்கொண்டார் குரங்குகள் குரங்குகளிடத்தில் வந்து சீதையை கண்டேன் என்று கூறுகிறார் ஆனா சொல்லும்போதே போதே சீதையை கண்டேன்னு சொல்லணும் ஆனால் என்ன கஷ்டத்தில் இருக்காள்னு தெரிவிக்க வேண்டும் அழகாக வால்மீகி கூறுகிறார் அசோக வணிகா சம்ஸ்தா திருஷ்டாசா ஜனகாத்மஜா ரக்ஷமானா சுராபிகி ராட்சசீபிகி அனிந்திதா உபவாச பரிசிராந்தா மலினா ஜட்டிலா கிருஷா ஒரே ஸ்லோகத்தில் அமைத்த மலினா ரொம்ப அழுக்கு படைந்து ராமனை விட்டு பிரிந்து குளிப்பது கிடையாது அலங்காரம் கிடையாது மலினமாக இருக்கிறாள் ஜட்டிலா அழகான கூந்தலெல்லாம் எல்லாம் சடைப்பிடித்து காணப்படுகிறது கிருஷா பட்டினி இருந்து பட்டினி இருந்து சோகத்தாலே வாட்டப்பட்டு மெலிந்து காணப்படுகிறாள் ராமனையே நினைத்துக்கொண்டு சுத்தி எங்க பார்த்தாலும் ராட்சசிகள் பார்ப்பதற்கே கோரமாக இருக்கிறார்கள் வார்த்தைகளும் நன்றாகவே இல்லை அப்ப எப்படி ஒரு புலிகளுடைய கூட்டத்துக்கு நடுவுல ஒரு மான் மாட்டிக்கொண்டால் எப்படி கஷ்டப்படுமோ அந்த தசையில் இருக்கிறாள் ஆனால் அநிந்திதா எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறாள்னு ஹனுமான் சொன்னார் அனிந்தித்தானா என்னர்த்தம்னால் மனசில் இருக்கிற வலிமை மட்டும் போகலையோ இல்லையோ ராமன் திருவடிகளில் இருந்த நம்பிக்கை லக்ஷ்மணனோடு சேர்ந்த ராமன் கண்டிப்பாக ரக்ஷிப்பார்ங்கிற ஒரு விசுவாசம் இருக்கே அது மட்டும் போகலை சுத்தி உடம்பில் எத்தனை விகாரங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு உயிரே போகும் நிலை வந்தாலும் மனசில் தைரியம் இருந்ததுன்னா மறுபடியும் மீண்டு வந்து விடலாம் இல்லையோ எத்தனையோ பேர் வியாதியோடு படுத்திருக்கும் போது கூட சுவாமி அவர் வாழணும்னு நினைத்தார்னால் மறுபடியும் உடல் தேறிவிடும் எழுந்து அதைப் போன்ற நிலைதான் சீதைக்கு ஹனுமானும் கூறினார் குரங்குகளுக்கு பெரிய ஆனந்தம் ஆனந்தம்யன்யே நதந்தியன்யே கர்ஜந்தியன்யே மகாபலாகா ஆயதாஞ்சித தீர்காணி லாங்கூலானி பிரவிவ்யதுகு சத்வே வீரியே நதே கஷ்டித்து சமோவானர வித்தியதே எல்லாரும் குதிக்க தொடங்கினார்கள் சிலர் கர்ஜித்தார்கள் சில ஹாகு சிரித்தார்கள் சிலர் பாடத் தொடங்கினார்கள் நாலஞ்சு குரங்குகள் தன்னுடைய வாளை எடுத்து சுழட்டி பூமியில் அடிச்சுதான் அவ்வளவு ஆனந்தம் வாளை சுழட்டி அடிச்சதுன்னா குரங்குக்கு ஆனந்தம்னு அர்த்தம் எல்லாரும் ஹனுமானை கொண்டாடினார்கள் உம்மை தவிர யாரும் இந்த செயலை செய்திருக்க முடியாது ஹனுமன்னு என்று அவரை விழுந்து வணங்கினார்கள் என்று இந்த சர்க்கத்திலே கூறினார் அடுத்து ரொம்ப ஆவல் என்ன நடந்தது புறப்பட்டு போகும்போது பார்த்தார்கள் திரும்ப வந்து இறங்கும்போது கண்டிருக்கிறார்கள் நடுவில் என்ன நடந்ததுன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆவல் அதோடு அவரிடத்தில் கேட்க ஹனுமானும் வர்ணிக்கத் தொடங்கினார் என்ன கூறினார் என்பதை மேல் பாகங்களிலே நாம் பார்க்கலாம்